ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒன் மந்த் பேபியோட சரியான வளர்ச்சி நிலையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வளர்ச்சி நிலையை மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒன் மந்த் குழந்தைக்கே நீங்கள் உன்னிப்பாக குழந்தையோட வளர்ச்சி கவனிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வேகமாகவே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸ் ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கோம் என்னென்ன வளர்ச்சிகள் குழந்தைகிட்ட இல்லாட்டி கவலைப்படணும் டாக்டர்கிட்ட போகணும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த வளர்ச்சிகள் குழந்தை வந்து அவங்களோட கையை கண்ணு இல்லாட்டி வாய்க்கிட்ட வந்து கொண்டு போவாங்க குழந்தை கையில் வந்து எதையாச்சும் கொடுத்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிப்பாங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் குழந்தையோட கண்ணம் இல்லாட்டி மூக்க நீங்கள் தொட்டிங்கன்னா அதை கடிக்க பார்ப்பாங்க இது வந்து இதோட குழந்தைங்க படுத்திருக்கும் போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடு அவங்களால அவங்க தலையை அசைச்சு பார்க்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேக்கும் திறன் பொதுவாக குழந்தைங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைக்கு காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருக்கும் குழந்தை பிறந்து வெளியே வந்தோன்னே பேரண்ட்ஸோட வாய்ஸை வந்து நல்லா கண்டுபிடிச்சி வச்சுக்கிருவாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிருவாங்க அம்மாவோட வயசு அப்பாவோட வயசு நீங்கள் கை தட்டினாலோ இல்லாட்டி இந்த பிபி டான்ஸ்ல இருக்கலாம் அந்த பிபியை நீங்கள் அமுக்கும் போது கண்ணை சிமிட்டுவாங்க அதுக்கேற்ற மாதிரி கண்ணை சிமிட்டி பார்ப்பாங்க குழந்தைங்க வந்து இருக்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கோ சாங்ஸோ ப்ளே பண்ணுங்கன்னா குழந்தை வந்து அமைதியாக அதை உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளவுதான் குழந்தையோட கேட்கும் திறன் நெக்ஸ்ட் வந்து குழந்தையோட பார்வை திறன் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும் குழந்தைக்கு வந்து கிட்ட இருக்க பொருள் தெரியாது பன்னெண்டு மீட்டர் வரைக்கும் தூரத்தில் இருக்க தான் பார்க்க முடியும் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மங்களாக தான் தெரியும் குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட இருக்க பொருளை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்குருவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண் வந்து ரொம்ப குவிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறனால கண் மாதிரி கூட தெரியும் ஒரு சில குழந்தைகளுக்கு அது குழந்தை வளர வளர சரியாயிரும் அதை பார்த்து பயப்பட தேவை கிடையாது எந்த பக்கத்துலேருந்து சத்தம் வந்தாலும் அதை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க குழந்தைங்க இதுதான் குழந்தையோட பார்வை திறன் குழந்தையோட வளர்ச்சி திறன்கள் பத்தி பார்ப்போம் குழந்தைக்கு வந்து மோரோ ரிஃப்ளக்ஸ் வந்து அடிக்கடி வரும் இந்த மோரோ ரிஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உளுக்கி விழுகிற மாதிரி பண்ணுவாங்க இதை தான் மோரோ ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தையோட கண் பார்வை திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும் பக்கத்தில் இருக்க பொருட்களை பார்க்கறதுக்கு கவனமாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் தொடுதல் மற்றும் வாசனை வளர்ச்சி திறன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயோட தாய்ப்பால் ஸ்மெல்லோட வாசனையை குழந்தைக்கு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க இது சாஃப்டாக இருக்குது எது ஹார்டாக இருக்குன்னு குழந்தையால் உணர முடியும் அதனால் சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறது தான் குழந்தைக்கு பிடிக்கும் குழந்தைக்கு வந்து அமிலம்தோட ஸ்மெல் ஆர் பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா குழந்தைக்கு பிடிக்காது சம்டைம்ஸ் மதர் மேலே வேர்வை ஸ்மெல் அடித்தா கூட குழந்தைக்கு பால் குடிக்க மாட்டாங்க ஸோ பேட் சுமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க அழுக ஆரமிச்சிருவாங்க பேட் சுமல் வந்து குழந்தைக்கு பிடிக்காது இதே நல்ல மைல்டான இதே நல்ல குட் சுமலாக இருந்துச்சுன்னா குழந்தை வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது எந்தெந்த வளர்ச்சி திறன் குழந்தைகிட்ட இல்லைன்னா கவலைப்படணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குழந்தை சரியாக பால் குடிக்கலை சப் பண்ண மாட்றாங்கன்னா நீங்கள் கவலைப்படணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட கீழ் தாடைகள் வந்து நடுக்கம் இருக்குது நடுங்கிகிட்டு இருக்குன்னா நீங்கள் கவலைப்படணும் வெவ்வேறு சவுண்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படணும் குழந்தையோட கால் முட்டிகள் வந்து ரொம்ப தளர்வா இருக்குது பிரைட்டான லைட்டு வெளிச்சதுக்கு குழந்த ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் சன்லைட்லாம் காமிச்சிங்கன்னா குழந்தை கண்ணை மூடி ஒரு மாதிரி பண்ணுவாங்க கூசும் அது மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்கு கிட்டே இருக்க பொருட்களை வந்து பார்க்க ட்ரை பண்ணல பார்க்க முடியலன்னா பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸாக நீங்கள் என்ன செய்யணும்னு பாஸ்ட்டு பார்க்கலாம் குழந்தைய வந்து நல்லா வெளியே கூட்டிட்டு போகணும் மத்த குழந்தைங்க விளையாடுறது பேசுறதெல்லாம் குழந்தைகளை பாக்க வைக்கணும் அந்த பேட் சொல்லி விளையாடுறது உங்க வாயில வித்தியாசமான சவுண்ட் எழுப்புறது இது மாதிரி பண்ணி நீங்களும் குழந்தை கூட விளையாடணும் குழந்தைக்கு எப்போ பசிக்குது எப்போ தூக்கம் வருது குழந்தை என்ன மனநிலையில் இருக்காங்க குழந்தை சோர்வாக இருக்காங்களா இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய சாங்ஸ் ஸ்டோரிஸ் வந்து குழந்தை கேட்க வைக்கணும் இதெல்லாம் பண்ண முடியாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தை கூட நீங்கள் நிறையா பேசணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இது மாதிரியே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மந்த் பேபியோட வளர்ச்சி மைல்ஸ்டோன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்